தூத்துக்குடியிலிருந்து வருகையிலிருந்திருக்கும் அனைத்து தலைவர்களே, இந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் மத்திய மாநில அரசுகளை வற்புறுத்தி கண்டிப்பாக இதை செயல்படுத்த வேண்டும். அதற்கு நான் சார்ந்து தமிழகம் முழுவதும் அண்ணன் அவர்கள் சீரன் சிறப்புமாக இந்த பேரின குணாவிரதம் தொடங்கியவர்கள் போர்க்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஓட்டுநர் குடும்பங்கள் சுமார் தமிழகம் முழுவதும் 3-4 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அரசியல் சார்பாக சார்பற்ற அற்றது இல்லாத நாங்கள் எல்லா அரசியலும் சேர்ந்து நாங்கள் அரசியலாக கொண்டு போகிறோம். உங்களுடைய உழைப்பும் எங்களுடைய உழைப்பும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்தியாவில் மோட்டார் தொழிலை எந்த அளவுக்கு நான் கழிவடைந்திருக்கிறது தெளிவுபடுத்தி இந்த மோட்டார் டிரான்ஸ்போர்ட் தொழிலை இன்னொரு 2-3 வருடத்துக்கு அப்புறம் நம்பர் விருத்தி அடையும். இந்த ஓவர் டன்னேஜ் இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் ஒன்று சேர்ந்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டன்னேஜ் பிரச்சனைய நாங்க 10 வருஷத்துக்கு முந்தி 2001 பழையகுடி எடுத்து நடைமுறைப்படுத்துறோம். வாடகை கூடம் தண்டியும் கரைக்குள்ளோடு ஏத்துறாங்க. வாடகை ஓரளவுக்கு நல்லா கூடுன உடனே ஆட்டோமேட்டிக்கா டன்னேஜ் ஓவர். அந்த டன்னேஜ் ஓவர் வந்த உடனே பழையகுடி வாடகை தரப்பட்டமா போயிருது. அதாவது ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தின் நன்மை என்ன தீமை என்னன்னு நம்ம புரிஞ்சு செயல்பாடு பண்ணணும். கஷ்டப்பட்டு லாரி வாடகை கூடுறதுக்கும் அரசாங்கத்தால் வரக்கூடிய இடையூறுகளுக்கும் நாம வந்து சில இதுகளை வந்து செய்கிறோம், போராட்டங்களை செய்கிறோம். ஆனால் நம்மள இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள்னால 98% நாம பாதிக்கப்படுறோம். ஓவர்லோடு ஏற்றக்கூடாதுன்னு இப்ப இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நாங்க 1/4/2014 முதல் ஏற்கனவே எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுத்துட்டோம். லாரி உரிமையாளர்கள் வந்து அதுல ஒரு கட்டுப்பாடு இல்லாத தன்மையை கடைபிடிக்கிறேன். ஓவர்லோடுக்காக தூத்துக்குடி லாரி உரிமையாளருக்கு சங்கத்துல இருந்து போராட்டம் நடத்தி டன்னேஜ் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டாந்தோம். நிறைய ஊர்ல ஒத்துழைப்பு கிடையாது. இப்ப கடைசியா வருகின்ற 1/4/2014 கட்டாயமாக அதிக வாரம் ஏற்றுவதில்லைன்னு ஒரு தீர்மானத்தை மன்னார் மணி அண்ணன் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். தொடர்ந்து துவக்க உரையாக நம்மளுடைய லாரி உரிமையாளர்களுடைய அவல நிலையை போக்குகின்ற வகையில் நம்மளுடைய லாரி உரிமையாளருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று வருகை புரிந்துள்ள தூத்துக்குடி பகுதியிலிருந்து வருகை புரிந்துள்ள அன்னார் பாசமிகு அன்னார் சிவபிரகாசம் அவர்களை துவக்க உரை ஆட்டுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளம் இன்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை இன்று ஏற்பாடு செய்திருக்கும் தலைவர் மிஸ்டர் சுகுமார் அவர்களே மற்றும் பொதுச் செயலாளர் திரு முருகன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு பேசி அமர்ந்திருக்கும் திரு சுப்புராஜ் தூத்துக்குடி சிட்டி லாரி பிக்கிங் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் அவர்களே, எனக்கு பின்னால் பேச இன்னும் பேச இருக்கின்ற மிஸ்டர் ஜோசப் அவர்களே, இன்று இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் லாரி உரிமையாளர்களே, உங்களை பார்க்க பொழுது நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னால் இந்த லாரி தொழில் நானும் லாரி தொழிலில் ஒரு அங்கம் உள்ளவன் தான். இதில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதனால்தான் பல இடங்களில் நமக்கு வாடகை நிற்க மாட்டேங்குது. இன்று இங்கு மட்டும் இல்லை, தூத்துக்குடியிலுமே மிகப்பெரிய எழுச்சி கண்டுகிட்டு இருக்கின்றோம். இங்கு அது தாந்த தலைவர் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக வருகை புரிந்துள்ள அன்னார் தோழர்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றனர்.